ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல். 90 தொகுதிகளில் 1031 வேட்பாளர்கள் போட்டி. தூத்துக்குடி, நாமக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. மதுரையில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சாய்ந்த மரங்கள், மின்கம்பங்கள். பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சிக்கு தயாரான மெரினா கடற்கரை. காமராஜர் சாலையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என அறிவிப்பு. பட்டியலின பிரிவில் மாநிலங்களின் உள் ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதி. தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி. டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்களை தடுக்க திமுக அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு எங்கு உள்ளது என இபிஎஸ்க்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் தொழிலாளர்களை பணிக்கு திரும்ப வற்புறுத்துவதாக புகார். தொழிலாளர்களின் வீட்டிற்கே சென்று உயரதிகாரிகள் அழைக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சை. நிர்வாகம் வந்து இறங்கி வச்சு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் எங்கே ஒன்றா மைக்கில் கூட பேசலாம், நான் பேசுகிறேன். அடிப்பட்டால் தான் காயம் கிடைக்கும் மாதிரி நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் வந்து நீ சொன்ன ஒரு பதில் எனக்கு பதில் தர முடியல. பாப்பா உடம்பு சரியில்லை, இந்தமாரி வந்து என்னை பிரகாஷ் வர சொன்னார்னா அது தப்பு தான். அது இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஆந்திர அரசு சார்பில் பட்டு வஸ்திரத்தை காணிக்கையாக வழங்கிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. நவராத்திரி விழாவை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். சிவபெருமான் திருவிளையாடல்களை எடுத்துரைக்கும் குழு அரங்குகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பக்தர்கள். கலை நிகழ்ச்சிகள், வீரர்களின் அணிவகுப்புடன் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். போட்டிகளை தொடக்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தாக்குதலால் கடந்த 4 நாட்களில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். ஹிஸ்புல்லா நிச்சயம் அழிக்கப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் திட்டவட்டம். இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் எப்போதும் தலைநகராக இருக்கும் என பிரதமர் நெதன்யாகு உறுதி. இஸ்ரேலை வீழ்த்த மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஈரான் உச்சத்தலைவர் காமேனி அழைப்பு. இரு பிராந்தியங்களுக்கு இடையே போர் போன்ற சூழலிலும் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகாவுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என உறுதி. 100 நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்துகின்றனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. தசரா பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு படையெடுத்த வடமாநில தொழிலாளர்கள் கோவை ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேரை 5 நாள் காவலில் எடுத்த திருச்சூர் காவல்துறை. குறிப்பிட்ட ஏடிஎம் மையங்களை குறிவைத்தது எப்படி என விசாரணை.
ஹிமாச்சலில் கழிவறை வரி விதிப்பு குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு மறுப்பு. வேண்டுமென்றே அரசியலாக்கப்படுவதாகவும் விளக்கம். மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது நியூசிலாந்து.